لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே, அன்பிற்கும் பெருமதிக்கும் பெருமதிப்பிற்குரிய வருகை தந்திருக்கக்கூடிய வளமா பெருமக்களே, பிரமுகர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனை தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக தந்தான். குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல். இன்னும் எதை சொல்ல முடியவில்லையோ அல்லது எதை செய்ய முடியவில்லையோ அதற்குத்தான் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவை என்று சொல்லுகிறோம். அதற்கு அரபியில தக்ரீர் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு காரியம் செய்யப்பட்டு அவர்கள் அதை பார்த்துக் கொண்டு மௌனமாக இருந்து விட்டால், சும்மா இருந்து விட்டால், அந்த செயலுக்கு அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள் என்று அர்த்தம். பனி இஸ்ரவேல் 72 கூட்டமாக பிரிந்தது, என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும். இன்றிருக்கிற இந்த கூட்டம் 730 பிரியும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்களா, 10 வருஷத்துல 10 ஆயிருச்சே. 10 வருஷத்துல நம்முடைய மதகப் 1400 வருஷமாக நாலுதான், இன்னொரு 2400 வருஷம் வந்தாலும் நாலுதான். நான் இதற்கு உதாரணம் சொன்னேன், இப்பொழுது வெளியிட போகிற மலரிலும் இந்த உதாரணம் எழுதியிருக்கிறது. உதாரணம் சொன்னேன், மணி 1, மணி 100, தஸ்பீஹ் என்ன சொல்ற இதுதாங்க சேஷ்மா இருக்கு. இதுல எத்தனை மணி இருக்குங்க? 100. ஆனா இது 1 நூறா? இது 1 நூறா? மணி எத்தனை? ஆனா தஸ்பீஹ் மணி எத்தனை? மதுஹப் 4, மார்க்கம் 1. மதுஹப் தான் 4, ஆனால் மார்க்கம் 1. என்ன காரணம்? இந்த நூறையும் பிணைத்திருக்கிற நூல் 1. நூறையும் பிணைத்திருக்கிற நூல் 1, அது நூல் தான் பிணைச்சிருக்கிறது. நூறையும் அந்த நூல் 1 இருக்கிறது, நம்முடைய 4 மதுகையும் பிணைத்திருக்கிற நூல் 1 இருக்கிறது. அதுதான் குர்ஆன். நம்முடைய நூல் 1, நாம் 4, அங்கு மதகம். ஆனால் நம்மை பிணைத்திருக்கிற நூல் குர்ஆன் என்ற நூல், குர்ஆன் என்ற வேதம் 1. ஆனால் சகோதரர்களே, வெற்று வேட்டு, வெறும் பேச்சு, அறவேக்காடு கூட இல்லை, வேகாத 1, வேகவே கூடலே. ஆனால் அது குதிக்கிற குதி, அல்லாஹ் அக்பர், வானத்துக்கு பூமிக்கு நிறைய கூட்டம் தடும்பாத சகோதரர்கள். நீங்க இப்ப வாங்க போறீங்க, இந்த மலர் பாருங்க, இந்த மலர் தான் சும்மா பாக்குறதுக்கு தான். இந்த மலர் ஷரியத் பேரவையின் முதலாம் மாநாட்டு சிறப்பு என்ன போட்டிருக்கீங்க, மலர். எத்தனையோ அரை வேக்காடு, கால் வேக்காடு, ஒண்ணுமே இன்னும் வேகவே இல்லை, ஆனா குதிக்கிற குதி இவ்வளவு. நான் அதுக்கு ஒரு உதாரணம் இதுல எழுதின, தவளைகளின் தாறுமாறான சத்தங்களுக்கு சிங்கங்கள் கர்ஜிப்பதில்லை. படிக்கணுமா? படிக்கணும்டா, நீங்க வாங்க. விளங்குதுங்களா? அது தவளைகளின் தாறுமாறான சத்தங்களுக்கு சிங்கங்கள் கர்ஜிப்பதில்லை. தவளை விடிய விடிய வரட்டு 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 வரட்டு, கத்தர கத்தம் எவ்வளவு சொல்ல முடியாது. கேட்டீங்களா? யாராவது பொருட்படுத்துறாங்களா? அதை எனக்கு கேட்கும் போது மணி இது 7:30 நினைக்கிறேன், 7:30 அங்க நாஸ்தா. அவட்ட கேட்டேன், 7:30 மணிக்கு இந்த தவளை என்ன சொல்லுதுன்னு உனக்கு விளக்குதாரு?
அப்படியே கிடைச்சா ரெண்டு ரொட்டி ரெண்டு ரொட்டி ரெண்டு ரொட்டி ரெண்டு ரொட்டி அங்க கொடுக்கறது ரெண்டு ரொட்டி தான் மதுரை சாலை. நிஜமா நடந்தது சோதனைகளை. நீ எத்தனை வாழ்க்கையில் எத்தனை வேடிக்கை, நான் சொன்னா நிறைய வேடிக்கை ஆயிருமேங்கிறதுக்காக சொல்றதே இல்லை. அப்படி இருந்து கூட என் பேச்சில நிறைய வேடிக்கை வந்துருக்கு. அதே மதுரை சாலை சமையல்காரர் காது கேட்காது. யாவும் வந்துருச்சதுன்னா சொன்னா அது கூட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சொன்னாது அந்த மதுரை சாலை இருக்கும்போது இருந்தாங்களா என்ன தெரியல. சமையல்காரர் காது கேட்காது, அங்க வர்ற தோட்டிக்கு அவனுக்கும் காது கேட்காது. சமையல்காரர் தான் தோட்டி பழைய பழைய சோறு போடுவார். ரெண்டு நாளா தோட்டி வரல. இது பேச்சு யாவும் வந்ததுனால சொல்றேன். மலருக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. நம்ம முகம் மலரணும், அவ்வளவுதான். நம்முடைய முகம் மலரணும், அப்பதான் இந்த மலர் படிக்க முடியும். இவர் ரெண்டு நாளா வரல தோட்டி. இவர் உள்ள இருந்து வந்தார், அவன் வெளியே இருந்தார். ஏன் வரல அவர் கேட்கிறார். ஏன் வரல அவன் சொல்ற, நான் பக்கத்துல உங்களை உட்கார்ந்துருக்கேன் பாடம் நடத்திட்டு. அதே சமயம் பக்கத்துல உள்ள ஏன் வரல அவன் சொல்றான், ரெண்டு நாளா காய்ச்ச ஊட்டிட்டியா இவரு சகோதரர்களே, அல்லாஹ் ஜலசானவத்தால பாதுகாக்கணும். தீனை கொடுக்கிறேன் என்ற பெயராலே, தீனை கொடுத்தல் என்ற பெயராலே கெடுத்தல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களை என்ன சொல்லுவது? அல்லாஹ் தான் பாதுகாக்கிறேன். அவர்களை பின்பற்றுபவர்களை பற்றி குறை சொல்வதற்கு எந்தவை நியாயமும் இல்லை. ஏனென்றால் எதை காதலை கேட்டார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் சிலர் இருக்கிறார்கள் அங்கே தலைமை பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தலைமை பீடம் என்று நினைத்து தலைமைதான், ஆனால் எதற்கு தலைமை என்று தெரியவில்லை. தலைமை என்பதிலே சந்தேகம் இல்லை, ஆனால் எல்லாவற்றுக்கும் தலைமை இருக்கிறது. எல்லா இடத்திலும் தலைமை இருக்கிறது. அப்படி தங்களுடைய தலைமை பீடத்தை அலங்கரித்துக் கொண்டு மக்களை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருவர் நான் சொல்ல வந்தேன், இலங்கையிலிருந்து வெளிவருகிற ஒரு பத்திரிகையில படித்தேன். இவர்களிருந்து பிரிந்து சென்ற ஒரு கூட்டம் இலங்கைக்கும் பிரச்சாரத்திற்கு செல்கிறார்கள். நான் இலங்கை போயிட்டு வந்தேன், அங்க அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு எல்லாம் பெருசா பிரச்சாரம் செய்யறாங்க. இலங்கையிலே இவர்களுடைய கூட்டம் பிரியும், எங்க போனாலும் பிரியும், நீங்க சேர்ந்திருக்க முடியாது. பாதிகளுடைய அடையாளம் அல்லாவுக்கு மார்கையுடைய அடையாளத்தை அல்லா சொல்லுகிறான். வெளிரங்கத்திலே அவர்கள் ஒன்றாக இருப்பது போல் தெரிவார்கள். அவர்களுடைய இதயங்கள் வேறுபட்டு சின்னாபின்னமாகி கிடக்கும். அகலே நீங்க இவர் அவர் மனாசராவை கூப்பிடுவார், அவர் அவரை கூப்பிடுவார், சண்டைக்கு கூப்பிடுவார், அவர் அப்படி ஆச்சு சொல்லுவார், இதுல 2 லட்சம் போச்சும் பார், அதுல 3 லட்சம் போச்சு பார், அப்படி ஆச்சு மார். குலூபுகும் சத்தா, சத்தான்னு சொன்னா பிரிஞ்சிருக்குங்க அர்த்தம் இல்ல. அரபியில ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆழமான அழுத்தமான அர்த்தம் இருக்கிற சகோதரர்களே. அவருடைய இதயங்கள் பிரிந்திருக்கும், 2 ஆக இருக்கும், 200 ஆக இருக்கும், 2000 ஆக இருக்கும் என்று சொல்லவில்லை. என்ன குலூபுகும் சத்தா, ஒரு கண்ணாடியை கண்ணாடி பாட்டிலை கீழே போட்டால் அது எப்படி சில்லு சில்லாக போய்விடுமோ அப்படி அவர்கள் சில்லு சில்லாக சின்ன பின்னமாகி கிடக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் மதுவும் பெறுவான். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வேடிக்கை நடந்து கொண்டிருக்கிற சோதர்களே. இந்த வேடிக்கை நம்முடைய காலத்திலே நடக்க வேண்டும் என்று நம்முடைய தலையெழுத்து என்ன செய்வது? எனவேதான் இதனோடும் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த பத்திரிகையிலே கேட்டிருக்கிறார், போய் நிருபர் யாரோ அவரை சந்திக்க போகிறார்கள். அவர் கேட்கிறார், நீங்க ஏன் பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றதில்லை? என்றைக்கு நீங்க வேணுமா எழுதி கேளுங்க, அந்த ஜெராக்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். டூப் விடுற பழக்கம் இல்லை, இதுவரைக்கும் டூப் விட்டதும் இல்லை. சும்மாவது கப்சா விடுறான்னு சொல்லுவாங்கல்ல, கப்சாவும் இல்ல சமோசாவும் இல்ல. உண்மை சகோதரர்களே, ஏன் பள்ளிவாசலுக்கு துணுக வர்றதில்லை? அவர் சொல்றாரு, பதில் சொல்றாரு, அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க பதில் சொல்றாங்க. பாங்கு சத்தம் காதல விடுகிறது இல்லை, பாங்கு சத்தம் காதல விடுகிறது இல்லை, அதனால வர்றதில்லை. இவங்க கேட்கிறாங்க, மைக்கு வச்சு பாங்கு சொல்றாங்க, அப்பவுமா காதல விடுகிறது இல்ல? பக்கத்துல தான் இருக்கும் போல இருக்கு, அதனால மைக் வச்ச காதல் விடுகிறது. மைக் வைத்து பாங்கு சொல்லுவது அவர் பதில் சொல்லி இருக்கிறார். மைக் வைத்து பாங்கு சொல்லுவது நபி வழி அல்ல. அச்சில் இருக்கு, பிரிண்ட்ல இருக்கு, பத்திரிகை பத்திரிகை பேரு மாசம் ஜெராக்ஸ் யாருக்கு வேணுமோ எழுதி அனுப்புங்க. ஆனா தயவு செய்து மறக்காம உள்ள ஒரு கவர் வச்சு அனுப்புங்க. உங்க அட்ரஸ் எல்லாம் எழுதி, ஆமா அது நெருங்க, அது செய்வான். கவர் தானே சொன்னீங்க, ஆகினால் அதுக்கு மேல ஸ்டாம்ப் ஒட்டுறது நபி வழி அல்ல. சொன்னா மட்டும் தானே செய்யணும், ஸ்டாம்ப் ஒட்டுன்னு சொல்லல, கவர் தானே சொல்லியிருக்கு. சோதரி, கொள்கை குழப்பங்கள் ஏராளம்.
அதில் பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது தாராளம். இது எங்கே போய் முடியுமோ அதை நம்மாலே சொல்ல முடியாது என்பது மகா உண்மை. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு அடிக்கடி வேதனை என்ன, இதுவரை என்ன சாதித்திருக்கிறீர்கள், அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிங்க. தக்பீர் கட்டுறது என்னங்க, என்னமாவது முதல்ல கட்ட வேண்டியது அவ்வளவுதானே. தக்பீர் கட்டணும் அல்லாஹ்வுக்கு முன்னால. எப்படி கட்டணும் நல்லது, ஹதீஸ்ல இது வந்திருக்கு அது வந்திருக்கு, அதை சொல்ல நேரம் இல்லை, இது வந்திருக்கு அது வந்து. முதல்ல பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால தக்பீர் கட்டி நிக்க சொல்லுங்க. முதல்ல கட்டுறது கொஞ்சம் கீழே கட்டுறது மேல கட்டுறது அது அப்புறம் பார்ப்போம். சூடானுக்கு போயிருக்கும் போது பார்த்தா சில பேர் வந்து பக்கத்தை வந்து தக்பீர் கட்டுவாங்க, கட்டிட்டு அப்படி விட்டுவாங்க, கட்டதே இல்ல, இங்க கட்டுறது இல்ல, இங்கும் கட்டுறது இல்ல, இங்கும் கட்டுறது இல்ல, இப்படியும் கட்டுறது இல்ல. சந்தேக ரசூல்லா இப்படி கட்டிருப்பாங்களா? எப்பாவது ரசூல்லா காரியம் எல்லாமே நேரா தானே இருக்கும், இப்படிமா இருக்கும். ரசூல்லாவோட எந்த காரியமும் கோணலா இருந்துதான் சரித்திரமே இல்லையே, இது இப்படிமா இருக்கும். இப்படி விட்டாங்க, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த பாத்துருக்காங்க, இதை எப்படி கட்ட சொன்னா அப்படி கட்ட சொன்னா போங்கட, அவங்க விவகாரமே வேண்டாம், நான் கட்டளை விட்டான், கட்டணத்தை அங்க கட்டி இங்க கட்டி இதுல கட்டு அதுல கட்டு போ, கட்டவே இல்லை, சோங்க விட்டான் கீழே. அம்பலி மதவில் ஒரு கவுல் போல இருக்கு, அந்த மாளிகை மதவில் ஒரு கவுல் அப்படி இருக்கு. ஆக சகோதரர்களே, தக்பீர் கட்ட வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, தக்பீரை கட்டுறதுல சண்டை போட வைக்கிறதுக்கு ஆள், தக்பீர் கட்ட வைக்க ஆள் இல்லை, தக்பீர் கட்டுவதில் சண்டை போட வைக்க ஆள் இருக்கிறது. ஆமீன் சொல்ல வைக்க ஆள் இல்லை, ஆமீன் சத்தமாகவா மெதுவாகவா என்று சொல்ல வைக்க ஆள் இருக்கிறது. சகோதரர்களை, மரியாதையாக நடக்க வைக்க பழக்க ஆள் இல்லை, மரியாதையை கெடுத்து குட்டிச்சுவராக்க ஆள் இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே விடுதல் ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, இருக்கட்டும், அவைகள் எல்லாம் இருக்கட்டும். நம்முடைய நாட்டிலே யாராவது ஒரு பெரியவருக்கு முன்னாலே தொப்பி போடாமல் போனால் மரியாதை இல்லை என்று சொல்ல மாட்டோமா? அது ஒரு கஷரம், ஒரு மரியாதை எவ்வளவுதானே, இதுவரை பழகி வந்திருக்கிறோம். மரியாதையான காரியம் எதை கேட்டாலும் அவர்களுடைய புத்தகத்திலே பாருங்கள், எதை கேட்டாலும் இது செய்யலாமா செய்யக்கூடாதா, நபி வழியில் இதற்கு நான் தடை பார்க்கவில்லை ஆகையினால் செய்யலாம், தொப்பி போடலாமா போடக்கூடாதா தடை பார்க்கவில்லை ஆகையினால் போடலாம் சொல்லிட்டு போய் அப்படி இல்லை, அது பாருங்க இன் பண்ணலாமா இல்லையா என்று கேட்டிருக்காரு. ஹதீஸில் இதற்கு நான் தடை பார்க்கவில்லை, ஹதீஸில் இன் பண்றதுன்னு வருமா இல்ல கேட்கிறேன் வருமா? சோதரே, உடையை பற்றி ஆடையை பற்றி அல்லாஹால சொல்லும் போது தெளிவாக சொல்லி இருக்கிறான், இந்த ஒரு சின்ன ஆயத்து தான், ஆனால் கயாமத்து வரை வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு எப்படி உடை அணிய வேண்டும் என்பதற்கு அல்லாஹால இலக்கணமும் இலக்கணமும் சொல்லி இருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹால நாம் இறக்கி இருக்கிறோம் லிபாசன் ஆடையை இறக்கி இருக்கிறோம், இந்த ஆடை அல்லாஹ் இறக்கணும், நாமெல்லாம் தயார் செய்தது இல்லை, சும்மா சொல்லிக்கலாம் நான் அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன் ஜவுளி கடையில வாங்கினேன் மகாராஜா வாங்கினேன் மகாராணியில வாங்கினேன் அதெல்லாம் பெயர், ஆனால் இதற்கு இதற்கு இதனுடைய மூலப்பொருள்களை அல்லாஹ் இறக்கினான். இந்த பூமியிலிருந்து கிடைக்காமல் யாரும் எங்கிருந்து கொண்டு வர முடியாது, தங்களுடைய வீட்டு சிறக்கு எதுவும் கிடையாது, பருத்தி என்று சொன்னால் அல்லாஹ் இறக்கினான், அல்லது இப்பொழுது செய்யக்கூடிய பாலிஸ்டர் அது மூங்கிலில் இருந்தும் மற்ற வஸ்துக்கள் இருந்தும் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மூலப்பொருள்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கினான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்சல் நாளைக்கும் லிபாசன் யுவாரி சௌவாத்திக்கும், உங்களுடைய மருவஸ்தாரங்களை மறைக்கிற வகையிலே. இதில் அல்ல உன்னை ஒரு வார்த்தையில சொல்லியிருக்க சௌஹாத்திக்கும், உங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்திருக்கணும், அதுக்கு தான் பேர் ஆடை. அப்படி மறைக்காமல் நீங்கள் ஆடை அணிந்திருந்தால் நீங்கள் ஆடை அணிந்த மனிதர்கள் அல்ல, ஆடை இல்லாத ஆடுகள், மறைக்காத ஆடை. எதுல நெஞ்சு தெரியுது, எதுல இடுப்பு தெரியுது, எதுல கமுக்கட்டு தெரியுது, எதுல தொட தெரியுது, இனி உருவத்தினுடைய அளவு தெரியுது, ஸ்கேல் வச்சு பார்க்க வேண்டியது இல்லை, உருவத்தினுடைய அளவு தெரியுது, நீல அகலங்கள் தெரிகிறது என்று சொன்னால் ஹதீஸில் வந்திருக்கிறது ஆரியாத்தின் காசியாத்தின் ஆரியாத்தின் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள், ஒன்று அரைகுறையான ஆடை அணிந்திருப்பார்கள், எனவே அங்கங்கே உடல் வெளியே தெரிந்து கொண்டிருக்கும், அல்லது வெளியே தெரிகிற மாதிரி அங்க அளவுகள் வெளியே தெரிகிற மாதிரி ஆடை இறுக்கமாக அணிந்து கொண்டிருப்பார்கள், அல்லது இப்படி பல மாதிரியாக ஆக அவர்களுடைய அந்த உள்ளே இருக்கிற உறுப்புகளுடைய அளவுகள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு கவர்ச்சியாக காட்டுமானால் அதற்கு பெயர் ஆடையே அல்ல, குர்ஆனுடைய பாஷையிலே அதற்கு பெயர் ஆடை இல்லை. லிபாசை இவ்வாறு சௌஆத்திக்கும், உங்களுடைய மறைக்க வேண்டிய பாகங்களை மறைத்திருக்கிறோம். யாரா இருந்தாலும் சரி, அது எப்படி தைக்கணும், யார்கிட்ட தைக்கணும், அது டிப்ளமா வாங்கின டைலர்ட்ட தைக்கணுமா சும்மா டைலர்ட்ட தைக்கணுமா அதெல்லாம் கிடையாது, மறைக்க வேண்டிய அளவு மறைத்திருக்கிறதா இல்லையா அதற்கு பெயர் ஆடை, மறைக்க வேண்டிய ஆடை இல்லை மறைச்ச ஆடை, வெரியேஷன் அழகாகவும் இருக்கலாம்,
Rishin sulam bodoh guna Allah zirat kira waktu biar kile, jamal kira waktu biar kile. Tapi ini Rishin kira waktu Allah biar kita, ini orang negara masandar pun dah insya Allah sulam. Biar kita Allah taala sulam kerana malih basuh takwa dalik ya khair. Takwa ini perdi balik ke arah ini berikan nalar. Orang baca lalu takin dengeri. Apa dia arah ini? Baca lalu takin dengeri. Ini kebarang ke, ina arah ini juga lalu impan lama, tadi ille impan ni je. Tent kerana kalau kiler kelama, kerjakan. Kerana kalau kiler ada yang indal, anda kal nerakat tak kupu kubin dah di sini untuk kerang. Seria hari ini. Manjar ini izara hukoyala. Yang tanpa ada yang kiler ada, kerana kalau kiler hari baru, abang boleh kal nerakat tak kupu kubin untuk kerang. Kerana kalau kiler hari baru firman yang kerang karena tanah hari baru untuk kerang. Aninda aninda karena tanah firman baru untuk kerang. Entri kiri. Kata bandar tanah marah sendiri untuk kiri. Marah asalnya tanah kata baru untuk kiri. Indrikilah, untuk modal lek khatu beru, adalah marasiya, marasiya, adalah khatu beru, renti renti beru. Ini boleh firman yang dikatakan oleh awan kalik kerana kalik kiri ada yang kira ini undir dikatakan. Kerana kalik kiri ada yang ini tidak kemudian abdi bandar mana dikatakan. Allah udah bandar baik le, ini bandar beru, ini bandar beru. Abdi firman mana? Kerana kalik kiri ada yang tidak ada firman yang dikatakan. Ah, kayak ini, kerana kalik melala, anjal ada yang ini. Kerana kalik kiri ada yang dikatakan. சாத்தியமே இல்லை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஸ்வசாக்கை ஆடையணியுங்கள் விஸ்வசாக் என்று சொன்னால் காலுடைய பாதியிலே முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடையில பாதி கால்ல ஆடையணியணும் இப்போ நமக்கு ஒரு ஆணையை இருக்கு வெக்கமா இருக்கு பாதி கால்ல ஆடையணியது அசல் பைன் அபைத அவளும் மேலே தூக்கி அறிய முடியாது என்று இருக்குமானால் பைல ஃபஸாக் அப்ப சொன்னானே கரண்டை கால் வரைக்கும் அணிந்து கொள்ளலாம் அது கீழே அறிய கூடாது இப்ப கேக்குறாங்க ஒருத்தர் பேண்ட் கரண்டை கால் கீழே அறியலாமா பதில் சொல்வார் பேண்ட் என்பதை கரண்டை கால் கீழே அணிவது அணி அணிகிற அமைப்புள்ளதுதான் பேண்ட்ங்கிறது கரண்டை கால் கீழே அணிகிற அமைப்புள்ளதுதான் அதெல்லாம் அணிந்து கொள்ளலாம் இன்னும் பண்ணியாச்சு இன் பண்ணியாச்சு தொப்பி கட்டியாச்சு தாடியை வெட்டியாச்சு இன் பண்ணியாச்சு பேண்ட் கீழே போயிருச்சு இன்னும் உன்னை பார்த்தா தக்குவா எங்க இருந்து தெரியும் லக்குவா தெரியும் இன்னைக்கு வரைக்கும் சாதிச்சிருக்கிறது இதை தவிர வேற என்ன போய் கேட்டு வந்து சொல்லுங்க சகோதரர்களே தாடி என்று ஒன்று இருந்தால் போதும் அது நீல அகலம் பத்தி அக்கறை இல்லை நீல அகலத்தை பத்தி யார் கேட்டது எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எப்படி இருந்துச்சு அப்படி இருக்கணும் அவ்வளவுதான் குர்ஆன் அல்லாஹ் என்ன சொன்னா இன் குந்தும் துஹிப்புன அல்லாஹ் ஃபத்தபிஊனி என்னை பின்பற்றுங்கள் அவ்வளவுதானே அது என்ன நீளம் என்ன அகலம் என்ன ஆழம் என்ன பதில் என்ன இதுல இனி ஆதத் என்ன இபாதத் என்ன இதெல்லாம் நீ பிரிச்சது தானே குர்ஆன் எங்கயாவது பிரிச்சிருக்கா சகோதரர்களே இப்படி கொள்கையை கெடுத்து குட்டி சோனாக்கி மனிதர்கள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இதெல்லாம் விளங்குவதற்காக மக்களை நெறிப்படுத்துவதற்காக நேர்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் விரும்பிய நேரத்தில் இந்த ஹையத்து ஷரியத்தை தந்திருக்கிறான் ஷரியத் பேரவை தந்திருக்கிறான் யாருடைய கட்டிக்காரத்தனம் அல்ல அல்லாஹ் எப்பொழுது நாடுகிறானோ எப்பாலுமா யுரீத் அவன் நாடியதை அவன் செய்கிறான் அப்படி ஒன்று தந்திருக்கிறான் இன்னைக்கு நம்முடைய நாட்டிலே என்னென்ன எதிரான கொள்கைகள் முரணான கொள்கைகள் இருக்கிறதோ அவைகளுக்கு மாற்றமான எல்லா கருத்துக்களையும் அவைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்திருக்கிறான் அதனுடைய ஒரு மாநாடாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது இதன் சார்பாக ஒரு மலர் முதல் மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது இது மலர் என்று சொன்னால் ஏதோ காகிதம் அல்ல இதற்கு கொடுக்கிற விலை காகிதத்துக்கு கொடுக்கிற விலை அல்ல இதில் இருக்கிற கருத்துக்களுக்கு கொடுக்கிற விலை மட்டுமல்ல வரும் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் ஒன்றை கொடுக்கிறீர்கள் வருங்கால சமுதாயத்தை பாதுகாக்க இதற்கு நீங்கள் கொடுக்கிற விலை இதற்கு ஒரு விலை கிடையாது காகிதத்துக்கு என்ன விலை அதை பற்றி அக்கறையே இல்லை இதை இப்போ உங்கள் இடத்துல கொண்டு வரப்படும் நீங்க என்ன விலை கொடுத்தீர்களோ இந்த விலைகள் எல்லாம் சேர்ந்த அடுத்த மலராக உருவாகும் மக்களுக்கு நேர்வழி காட்டும் அடுத்த பிரதிகளாக உருவாகும் மக்களுக்கு நேர்வழி காட்டும் சகோதரர்களே அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நிலையை தந்து இந்த மலரை தந்திருக்கிறான் இந்த மலரில் நீங்கள் படியுங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது இதனுடைய ஆரம்பத்திலேயே இந்த மலர் இமாம் அபூ ஹனீஃபத் நௌமான் இப்னு சாபித் இமாம் ஷாஃபி முஹம்மது இப்னு இத்ரி இமாம் மாலிக் பின் அனஸ் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இவர்களுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது நாலு இமாம்களுக்காக இந்த நாலு இமாம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இது மாதிரியான கோமாரிகள் நம்ம எங்கும் கொண்டு போய் இருப்பார்கள் இந்த நான்கு இமாம்களுடைய மதுகம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கோமாளிகள் நம்ம என்ன செய்திருப்பார்கள் கடைசியில நீ தக்பீர் அங்க கட்ட வேண்டியதில்லை இப்படி எல்லாம் கட்ட வேண்டியதில்லை இப்படி கட்டுன்னு சொல்லியிருப்பான் என ஹதீஸில் இதற்கு தடை நான் பார்க்கவில்லை எல்லாத்துக்கும் பதிலாக தான் சொன்னேன் ஹதீஸில் தடை பார்க்கல அதனால இப்படி கட்டி அதுவும் ஒரு மரியாதை தான் எங்க யாராவது பார்த்தா கை இப்படி கட்டி நிக்கிறது இல்ல மரியாதைக்கு இப்படி கட்டி இருந்தா நிக்கலாம் மரியாதை இப்படி கட்டி இருந்தா நிக்கலாம் இப்படி கட்டிக்க மரியாதை தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னாங்க எப்படி கபருக்கு போய் வியாரம் செய்யறத பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க கபருக்கு போய் வியாரம் செய்தால் ஆகிரத் ஞாபகம் வரும் இப்ப எல்லாம் ஆகிரத் ஞாபகம் வர்றது இல்லையா அங்க வர அனாச்சாரங்கள் நடக்குது ஆகையினால் கபருக்கு வியாரம் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க ஏன்னா ஆகிரத் ஞாபகம் இல்ல
அது மாதிரி இப்படி கட்டினா ஒருத்தருக்கு படி வரல, இப்படி கட்டினா தான் வருதுண்டா, எப்படி கட்டினா படி வருதோ அப்படி கட்டும் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்டவர்கள் உருவாகி விடுவார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுத்தால அப்படி இல்லாமல் இந்த நான்கு இமாம்களை கொண்டு, இந்த மார்க்க மதுகபை பாதுகாப்பு மதுகபுகளை கொண்டு மார்க்கத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதனால் தான் நாம் தீனுடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் எங்கோ எங்கோ போயிருப்போம். எனவேதான் இதனுடைய ஆரம்பத்திலே மதுகப் என்பது யாருடைய கற்பனையாலும் கணக்கப்படுத்த முடியாத ஆரோக்கியமான அம்சங்கள் அடங்கிய தெளிந்த வழி. இதெல்லாம் கற்பனை இல்லை, வரலாற்றிலே குறைப்பிரசவமாகி போனவை பல ஆயிரம், வரலாற்றிலே குறைப்பிரசவமாகி போனவை ஆயிரம், வந்தவை போனவை ஆயிரம் ஆயிரம், ஆனால் கால வெள்ளத்தால் அணுவளவும் மாறிப்போகாமல் அப்படியே புத்தி பேடி காயம்படாமல் காத்து வைக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய ஷரியத் மட்டுமே. எத்தனையோ குறைப்பிரசவங்கள் போயிருச்சு. இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய நபிமார்கள் காட்டி தந்த வழியும், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றி வந்த இமாம்கள் காட்டிய வழியும் தான் என்பது இதிலே தெல்ல தெளிவாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய முன்னுரையிலே இதனுடைய பொருளடக்கத்திலே இருக்கிறது. அதாவது ஒளியேற்றி வழிபாட்டுவோம், இதே போல தக்லீதின் தத்துவங்கள், சட்ட ஆய்வின் சரியான முறை, இது போன்ற பல தலைப்புகள் சகோதரர்களே. ஃபிக்ஹ் சட்டங்கள் தேவையா? ஹதீஸ்களின் அடிப்படை சட்டங்கள், இது ஏதோ நாவல் எல்லாம் படிச்சுட்டு பழைய பேப்பர் கடைக்கு போடுறதுக்கு, வாழ்க்கை முழுவதும் பேணி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் சகோதரர். இதே போல இன்னும் மலர்கள் தொடரும், அவர்களுக்கு பதிலும் தொடரும், இந்த மதம் பாதுகாக்கப்பட்டே தீரும், நீங்கள் அழிந்தே தீர்வீர்கள். யார் மதுகவை கெடுக்க நினைக்கிறார்களோ, இல்லை திருந்த நினைக்கிறவர்களுக்கு வழி திறந்திருக்கிறது, வாசல் வழி திறந்திருக்கிறது, எங்கள் வீடு திறந்திருக்கிறது உங்களை வரவேற்பதற்கு, எங்களுடைய கை நீண்டிருக்கிறது உங்களை ஏற்பதற்கு. வாருங்கள் என்று கூப்பிடுது, சண்டை போட கூப்பிடவில்லை, வாருங்கள் என்று கூப்பிடுகிறோம். ஆனால் சில சமயத்துல என்ன செய்யறது இல்லைங்க, தேங்காய போய் உள்ள இருக்கிற தேங்காய தேங்காய் அப்படி முழுசா இருக்கு, உள்ள இருக்கிற தேங்காய வான்னு சொன்ன வருமா? கொஞ்சம் தேங்காய் வெளியே வா, தேங்காய் என்ன செய்யணும், அதை உடைக்கணும். உடைக்கிறது நம்ம தேங்காய் அல்ல, மேல இருக்கிற ஓட்டை தான் உடைக்கிறோம். உங்களை என்ன சகோதரர்களே, நண்பர்களே, எங்கோ வரிதவரி போய் கொண்டிருக்கிறீர்களே, திசை மாறி பறந்து கொண்டிருக்கும் பறவைகளே, உங்களை திசை திருப்பி நேரான வழிக்கு அழைக்கிறோம், உங்களுடைய கூட்டுக்கு வாருங்கள், வேட்டைக்காரன் போய் விடாதீர்கள் என்று சொல்லுகிறோம். அதே போல தரமும் தக்லீதும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொள்கைகள், மார்க்கத்தை பின்பற்றாமல் மார்க்க நெறிகளை ஏன் பின்பற்ற வேண்டும், இஜ்மா கயாஸ் விளக்கம், இமாமை பின்பற்றாதவர்களுடைய தோற்றம் எப்படி வந்தது, எப்பொழுது வந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும், வழியும் ஒளியும், இதோ சத்தியம் மலர்கிறது, தரஜாத்து முஸ்தஹிதி, ரமலான் அன்பளிப்பு தராவே, தராவே கட்டக்காதங்கிறத பத்தி தெளிவாக இதில் ஆய்வு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. இதையால் எட்டக்காத்து இல்லைன்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. 20 ரக்காத் தான், அவர்களுக்கு அவர்களே பதில், அவர்களுக்கு அவர்களே முரண்பட்டு பதிலாகி விடுகிறார்கள். அது இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. இது ஒரு கதை புத்தகம் அல்ல, நாவல் அல்ல, ஆனாலும் ஒரு சிறுகதை. ஷேக்கோ எழுதியிருக்கிறார் மனம் மாறிய மகன் என்று ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார், அழகான கதை எழுதியிருக்கிறார், அதையும் படிப்பீங்க. என்ன விலை கொடுப்பீங்க இதுக்கு, அதை மட்டும் சொல்லுங்க. பாருங்க, ஒண்ணு இருக்கு, ஜோபில வச்சுட்டு வரல, வச்சுட்டு வரல பரவாயில்ல, பேர் சொல்லிட்டு புத்தகம் வாங்கிட்டு போங்க, நான் இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போங்க, நாளைக்கு இன்ஷா நிஜாமுத்தீன் தரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. அந்த 1000 இந்த மார்க்கத்தை பாதுகாக்க உதவப்படும் ஒன்று சகோதரர்களே. இது எங்கேயும் போவதில்லை, உங்களுக்கு தான் திரும்பி வரும். அது திரும்பி வருவதற்கு வழி யார் யாருக்கு என்னென்ன சாத்தியமோ சகோதரர்களை, இதில் நீங்கள் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இது என்ன ஒரு புஸ்தகம் தானே என்று நினைப்பதோ, அதே போல இந்த 500 1000 என்பதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு பெரிய காரியம் அல்ல. சாதாரணமா 2-3 பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நல்ல டிஃபன் சாப்பிட்டு, ஒரு சிக்கன் அப்படியே புளி சிக்கன் ஒண்ணு, அப்படியே ஒரு 2 ரொட்டி, அந்த முன்னால ஒரு சூப்பு, அந்த சிக்கன் என்னங்க என்ன அது, எலும்பில்லாத சூப், எலும்பில்லாத 65 போன்லெஸ், ஆமா போன்லெஸ், அது மாதிரி மென்டல் லெஸ் இருக்கு, அந்த போன் லெஸ் ஷார்ட் ஷார்ட் இது பூரா இப்ப மென்டல் லெஸ் கேஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, பாக்கி எல்லாம் இருக்கு. இது மாதிரி அருமையான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. எல்லாவற்றை விட பேரவை அழைக்கிறது, இந்த கடைசி பக்கத்தில் இருக்கு, பேரவை அழைக்கிறது, என்ன சொல்லி அழைக்கிறது, அல்லாஹுவை அஞ்சுங்கள், புறத்தால் மட்டுமல்ல அகத்தாலும், நபியை பின்பற்றுங்கள், சொல்லால் மட்டுமல்ல செயலாலும், சஹாபாக்களை மதியுங்கள், உதட்டால் மட்டுமல்ல உள்ளத்தாலும், நல்லவர்கள் வழிநடங்கள், நடிப்பால் மட்டுமல்ல நடப்பாலும், நல்லவர்கள் வழிநடங்கள், நடிப்பால் மட்டுமல்ல நடப்பாலும், சுன்னத்தை வழியாக்குங்கள், அறிவால் மட்டுமல்ல அன்பாலும், ஆகரத்தை அடிப்படையாக்குங்கள், எழுத்தால் மட்டுமல்ல எண்ணத்தாலும்,
மக்களுக்கு நேர்வழி காட்டுங்கள். போதனையால் மட்டுமல்ல சாதனையாலும், கொள்கையை பரப்புங்கள் பேனாவால் மட்டுமல்ல பேருண்மைகளாலும், ஆணவத்தை அடக்குங்கள் பெயருக்காக மட்டுமல்ல உயர்வுக்காகவும், பணிவை பண்பாளாக்குங்கள் பார்வைக்காக மட்டுமல்ல படைத்தவனுக்காகவும், ஒற்றுமையாக இருங்கள் இனத்தால் மட்டுமல்ல மனத்தாலும், உயர்ந்து நில்லுங்கள் பணத்தால் மட்டுமல்ல வருகிற பணத்தால் மட்டுமல்ல குணத்தாலும், உணர்வை உறுதியாக வையுங்கள் எண்ணத்துக்காக மட்டுமல்ல ஜன்னத்துக்காகவும். சோர்களே, இது போன்ற எத்தனையோ கருத்துக்கள் அடங்கிய இந்த நூல் அல்லாஹ்வுடைய கிருபையினாலே லால்பேட்டை சக்கரியா ஹஜரத் அவர்கள் இதை வெளியிடுகிறார்கள். தன்னுடைய புனித கரத்தாலே அதை முதன் முதலாக பெரும் தொகை கொடுத்து பெற்றுக் கொள்கிறவர்கள், அதற்கடுத்து பெற்றுக் கொள்கிற பெயர் வாசிக்கப்படும் அவர்கள் வாங்குவார்கள். அதற்கு பிறகு நீங்களே முன்வந்து இருந்தால் கொடுங்கள், இல்லையானால் இன்று கடன் நாளை ரொக்கம். தாராளமாக வாங்குங்க சகோதரர்களே. இந்த கூட்டத்தில் இங்க கொண்டு வந்திருக்கிற புத்தகம் முடிஞ்சு போய் இனி புத்தகம் இல்லைன்னு சொல்லணும். அவ்வளவு ரூபாய் அவங்களால கொடுக்க முடிஞ்ச ரூபாய் கொடுத்துவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே குர்ஆனை தவிர வேறு எதுவுமே எழுதப்படாத நிலை, எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள். லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆனை தவிர வேறு எதையும் எழுதாதீர்கள் என்று சொன்னார்கள். எல்லா குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கிறது, எந்த விதமான பிசகுதல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. அதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லா நாடுகளுக்கும், உலகத்தில் அநேகமாக எல்லா நாடுகளுக்கும் போனார்கள். அங்கே தங்கள் ரசூலுல்லாவிடம் கேட்ட விஷயங்களை சொன்னார்கள், மக்கள் அமல் செய்தார்கள். சஹாபாக்கள் எல்லா நாடுகளுக்கும் போனார்கள், அங்கங்கே மக்கள் அவர்களிடத்தில் கேட்டு அமல் செய்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுடைய காலம் முடிகிற கடைசியிலே இமாம் அபூ ஹனீஃபா பிறக்கிறார்கள். இனி சஹாபாக்கள் முடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 100க்கு பிறகு சஹாபாக்கள் இருந்ததாக அநேகமாக இல்லை. அதற்கு பிறகு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சஹாபாக்களிடத்திலிருந்து கேட்டவர்களிருந்து கேட்டு மசலாக்கள் என்ற ரீதியிலே அவைகளை தொகுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். அதைத்தான் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் எழுதினார்கள். அதே போல இமாம் ஷாஃபியும் அதே காலத்திலே இருந்தார்கள், அவர்களும் எழுதினார்கள். நிறைய பல பேரும் இஜ்திஹாது செய்து மசலாக்களை தொகுத்து எழுதினார்கள். தொகுத்து எழுதிய கடைசி காலத்திலே அது எல்லா இமாம்களும் எழுதினாலும் கூட எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் எல்லா இமாம்களும் எழுதவில்லை, அல்லது எழுதியவை நிலைக்கவில்லை. இந்த 4 இமாம்கள் எழுதியதுதான் எல்லா சம்பந்தப்பட்டதும், தொழுகையிலிருந்து, தொழுகைக்கு முன்னாலே சுத்தம் செய்வதிலிருந்து, இஸ்திஞ்சா செய்வதிலிருந்து, கடைசி மாமலாத் மாஷராத் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் கல்யாணம் என்னென்ன இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அந்த இமாம்கள் அடிப்படை வகுத்து சென்றார்கள். அந்த அடிப்படைகளின் மீது பின்னாலே வந்தவர்கள் கிதாபுகளை தொகுத்தார்கள். அடிப்படை அவர்கள் எழுதினார்கள். அந்த அடிப்படையின் மீது பின்னாலே வந்தவர்கள் கிதாப் எழுதினார்கள். 300க்கு பிறகு இருந்த ஃபிக்ஹுடைய கிதாப்கள் எழுதப்பட்டு படிப்படியாக அந்த ஃபிக்ஹுடைய கிதாப்களை இன்னும் தேவை, இன்னும் பிரச்சனைகள் அவைகளை ஆராய்ந்து 1200வது வருஷம் வரை ஃபிக்ஹு கிதாப்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் ஃபிக்ஹு கிதாப் எழுதப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஜதீத் ஃபிக்ஹி மசாயிக் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். புதிய சட்டங்கள், ரத்தம் தானம் கொடுக்கலாமா, கண் தானம் கொடுக்கலாமா, கிட்னி தானம் கொடுக்கலாமா? கிட்னி தானம் கொடுக்கலாம், ஆனா கிட்னி கெடுத்து கொடுக்க கூடாது. இதெல்லாம் இதே போல எத்தனையோ விஷயங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் புதிய புதிய தீர்வுகள் அந்த ஃபிக்ஹினுடைய இமாம் ஹனீஃபா, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா எழுதி வைத்த ஃபிக்ஹினுடைய அடிப்படையில் சட்ட நூல்கள் இயற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இவருடைய கேள்வி, பிரமாதமான கேள்வி என்னென்ன, அபூ ஹனீஃபா எழுதின கிதாப் இருக்கா? நல்லவேளை ரசூலுல்லாஹே எழுதி வச்ச ஹதீஸ் கிதாப் இருக்கான்னு கேட்க விட்டானே. ஹதீஸ் எழுதியிருக்கா, ரசூலுல்லா எழுதினாங்களா அப்படின்னு கேட்க முடியும்? அடே ரசூலுல்லா எழுத மாட்டாங்க, இது உனக்கு விளங்கல, என்ன செய், போய் முட்டிக்கோ. அப்பா மூலவர் தான் பார்ப்போம். இமாம் அபூ ஹனீஃபா எழுதின கிதாப் இருக்கா? இது 1100 எழுதுனது, இது 300 எழுதுனது, 600 எழுதுனது, எதுல எழுதினா என்ன, எழுதுனது சரியா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும். வருஷத்தை பார்த்தா சரியா இல்லையான்னு சொல்றது. இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் இமாம் ஷாஃபி மதுபடியவர்கள், ஷாஃபி இமாம் ஷாஃபி பின்பற்றியவர்கள் இமாம் ஷாஃபி இருந்த காலத்திலிருந்து இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி மதுபடியவர்கள், ஷாஃபி இமாம் ஷாஃபி பின்பற்றியவர்கள் இமாம் ஷாஃபி இருந்த காலத்திலிருந்து இருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்றியவர்கள் அவர்கள் இருந்த காலத்திலிருந்து இருக்கிறார்கள். ஹனஃபி என்ற பெயரும், ஷாஃபி என்ற பெயரும், மாலிக் என்ற பெயரும் அவர்களுக்கு பின்னாலே வந்தவர்கள். தங்களுக்கு அடையாளமாக நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம், யாரை தக்லீது செய்கிறோம்? பின்பற்றுவது ரசூலுல்லாவை தான். தக்லீது என்றால் பின்பற்றுவது என்று அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாவுடைய வழியை காட்டியவருடைய வழியிலே செல்வதற்கு பெயர் தக்லீத். யாவையும் சொல்றது, ரசூலுல்லா காண்பித்த வழியை காட்டுகிறார்களே அந்த வழியிலே செல்வதற்கு பெயர் தக்லீத்.
ரசூலுல்லாஹ் காட்டிய வழி அதுக்கு பேர் இத்திபா. ரசூலுல்லாஹ் காட்டிய வழியை காட்டியவர்களுக்கு பேர் இத்தைபட்டரி. அதுக்கு வித்தியாசம். இது இத்திபா என்று சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோமே அதற்கு பேர் இத்திபா. இன் குந்தும் துஹிப்புன அல்லாஹ் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அது வேற. இமாம்களை நாம பின்பற்றவே இல்லை. கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள் சொல்றாங்களே, இந்த கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள் என்ற வார்த்தைக்கு சரியான அரபி வார்த்தை என்ன இருக்குது என்று கூட அவர்களுக்கு தெரியாது. தக்லீத் என்று சொன்னால் அவர்கள் காண்பித்த வழியை இவர்கள் காண்பிக்கிறார்கள். ரெண்டு பேர் கார்ல போய்கிட்டு இருந்தோம், அங்க நிறுத்தி வழி கேட்டோம், எந்த பக்கம் போறது இல்லை, நேர லெப்ட்ல போய் ரைட்ல கட் பண்ணி அங்க ஒரு எரும மாடு நிற்கும். அவர் வழி சொல்றாரு, அங்கிருந்து நேர ரைட்ல கட் பண்ணுங்க, அங்க ஒரு போலீஸ் பீட் வரும், அங்கிருந்து லெப்ட்ல போய் அங்க பாருங்க, அங்க என்ன இருக்கும், ஒரு சினிமா தியேட்டர் இருக்கும். இவ்வளவு சொல்லிட்டா நமக்கு ஞாபகம் முடியுங்களா? நம்ம லெப்ட்ல போய் ரைட்ல, அப்புறம் அங்க போய் என்ன செய்வோம், இன்னொருத்தர் வழி கேட்போம். இப்ப வழி கேட்கும்போது வழி மறந்து போச்சு. கூட உட்கார்ந்து இருந்தவர் கொஞ்சம் நல்ல யாபம் வைக்கிறவர், பக்கத்துல காரில் இருந்தவர்கிட்ட கேட்டேன் எந்த பக்கம் போச்சு சொன்னாரு, லெப்ட்ல போய் ரைட்ல போய் அங்க எரும மாட்டை பார்த்துட்டு அங்கிருந்து ரைட்ல போச்சு சொன்னாரு. இப்ப இவர் கேட்கிறாரு, அந்த இந்த ஊருக்காரத்து தானே நீங்க வரி கேட்கணும், காருக்குள்ள இருக்கிறவர்களே நீங்க வரி கேட்கறீங்க, நீங்க கண்மூடித்தனமா பின்பற்றீங்க. உங்க கூட இருக்கிறாரு வரி தெரியாது தானே, அவரு உங்க கூட வழி தெரியாம தானே கேட்ட முதல்ல. இப்ப நீங்க காருக்குள்ள இருக்கிற ஆள் வரி கேட்டு போனீங்கன்னா கண்மூடித்தனமா போறீங்க அப்படின்னு சொன்னாரு. காருக்குள்ள இருக்கிறாள் அவரா சொல்லல, அவர்த்த கேட்டதை சொல்றாரு. அபூ ஹனீஃபா அவரா சொல்லல, அவர்த்த கேட்டதை சொல்றாரு. இமாம் ஷாஃபி அவரா சொல்லல, ரசூலுல்லாஹ் கேட்டதை சொல்றாங்க. இல்லை என்று நிச்சயமாக நிரூபிக்க முடியும் என்பது இல்லை. சோதரர்களே, மதுஹப் என்பது ரசூலுல்லாஹ் காண்பித்த வழியை காண்பிக்கிறார். நாம இன்னைக்கு அபூ ஹனீஃபா அல்லாஹ் சொன்னோம், இமாம் அபூ ஹனீஃபா சொன்னதை எப்படியும் விட்டு இருக்கிறோம். இமாம் ஷாஃபியே தாங்கள் சொன்னதை எத்தனையோ வாபஸ் வாங்கி இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த காலத்துல ஹதீஸ் கிடைக்கல. இன்றைக்கு இவங்களும் சொல்லுவாங்க, நாங்களும் வாபஸ் வாங்குறோம், நிறைய வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா சொல்லிக்குவாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறது எங்களுடைய மாபெரும் பண்பாடு. டே, தவறு செய்யாம இருக்கிறது பண்பாடா இருக்கணும். மன்னிப்பு கேட்கறது பண்பாடு இல்லை, தவறு செய்யாம இருக்கிற பண்பாடு இருக்கணும். அதுக்கு தான் பேர் ஒழுக்கம். என்ன வேணாலும் செஞ்சிடுறது, எட்டு உதைச்சிருது என்னங்க, மன்னிச்சுங்க. திருப்பி எட்டு உதைக்கிற என்ன, மன்னிச்சுங்க. இந்த மன்னிப்புக்கு ஒரு நூறு முறை ஒன்னு எட்டு உரைக்கணும். நீ மன்னிப்பு கேட்டது எங்க பாருங்க, தவறுக்கு வருந்துகிறோம். சுட்டி காட்டிமைக்கு மன்றி, பந்தி இல்ல நன்றி. நிறைய இடத்துல இருக்கும், ஒரே மாத பத்திரிகையில பத்து இடத்துல என்னால காட்ட முடியும். ஒரே மாச பத்திரிகையில நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு பத்திரிகை, வேற வேற வார்த்தையில எல்லா ஹதீஸ் கிதாப் முன்னால இருக்கு, பார்த்துட்டு ஒழுங்கா சொல்லி தொலைய வேண்டியதுதானே. தப்பா சொல்லிவிட்டு இப்பதான் இவர் காமிச்சாரு, இப்ப திரும்பிக்கிட்டேன், அவரு காமிச்சாரு, இப்ப திரும்பிக்கிட்டேன், இவரு காமிச்சாரு. ஆனா இதெல்லாம் ஒழுக்கமா இமாம் ஒலி பாப்பையே காமிச்சிட்டு போயிட்டாங்க, அதை பார்த்து சரியா நடந்துட்டு போவேன். மதுரவை பின்பற்றினால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இங்க உட்கார்ந்து கொண்டு நாடு பூரா மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். சோதரர்களை இப்படி விளக்கி சொல்லுவதற்காக ஏற்பு சரிய தங்கங்கே. நாம் தலைமை பீடங்களை பற்றி பிரச்சனையே நமக்கு இல்லை, அவர்களுக்கும் துவா செய்கிறோம். ஆனால் வழிபுரியாமல் வழி தெரியாமல் இவர்கள் சொல்லுவது நன்றாகத்தானே இருக்கிறது. இரண்டு முகம் இரண்டு வேடம், அதுவும் அந்த மலர்ல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. இரண்டு முகம் இரண்டு வேடம், அங்கே போய் பேசும்போது மதுஹபுக்கு மாற்றமானவர்கள் எல்லாம் முஸ்லிம்களே இல்லை, தௌஹீத்வாதிகள் இல்லை. அப்ப தௌஹீத் இல்லை, காதல் அர்த்தமாச்சு. மதுஹப் இல்லாதவர்கள், மதுஹபை பின்பற்றாதவர்கள் தௌஹீத் சகோதரர்கள் இல்லை, கொள்கை சகோதரர்கள் இல்லை. அங்க போனா மதுஹப் இல்லாதவர்கள்லாம் காபிர்னு சொல்வார்கள். இங்க வந்து அரசியல் ரீதியில் வரும்போது முஸ்லிம்களே சிறந்தங்கள். எங்கடா எல்லாம் காப்பிர போயிட்டாங்க, எங்க இருக்கா முஸ்லிம்? இங்க வந்து முஸ்லிம்களே 25 லட்சம் பேர் சிறந்தங்க. அத்தனை இந்த காப்பிராக்கிட்டே நீ ஒண்ணு, உங்க உங்க கூட இருக்கிற ஒரு 10 பேர், அந்த ஒரு 10 பேர், இங்க ஒரு 10 பேர், ஆக 68 பேர் மொத்தம் நீங்க முஸ்லிம்கள் இருக்கிறீங்க இந்த உலகத்துல. வால்யூம் குறைச்சி, என்னோட வால்யூம் குறையாது. ஆக கூடி உலகத்தில் எடுத்து பார்த்தா 68 பேர் தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்க தான் தௌஹீத் கொள்கை சகோதரர்கள், பாக்கி உள்ளவங்க எல்லாம் காப்பிர்கள். அதான் அர்த்தம், தௌஹீத் வாதிகள் தான் மத்தவங்க எல்லாம் தௌஹீத் இல்லைன்னு அர்த்தம். தௌஹீத் இல்லைன்னு இருக்கு அர்த்தம், சிறுக்குனா காப்பி அர்த்தம், முஷ்ரிக் அர்த்தம். இது இந்த பக்கம், அந்த பக்கம் போல 25 லட்சம் பேர் வாங்க, 35 லட்சம் பேர் வாங்க. போக்குவரத்து செலவு சும்மா, இந்த போக்குவரத்து செலவு சும்மா கொடுத்து அதுக்கு பேர் என்ன கூட்டமாது, யார் வேணாலும் வருவாங்களே, கொடுத்து பாருங்க எவ்வளவு பேர் கூட்டம். நாங்க போக்குவரத்து செலவு கொடுத்தா, நாங்க கொடுக்கறதா இருந்தால் நீ 25 லட்சம் தான், நாங்க 250 லட்சம் கூட்டி காமிச்சிடும். ஆனா போக்குவரத்து செலவு கொடுக்கறதா இங்க யாரையும் கூப்பிடல, கூப்பிட்டு காப்பியாராது, யாருக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய விஷயம், தீனுடைய விஷயம், ரசூலுடைய விஷயம், உண்மையான விஷயம் கேட்பதற்கு வாருங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இதே கூட்டத்தை இதை போல 10 பங்கு கூட்டத்தை காமிக்கணுமானா கூட்டி காமிக்க முடியும்.
ஆனா சகோதரர்களுக்கு விளக்க சொல்ற அளவுக்கு தான் கூட்டம் வேணும். அதனால இவ்வளவு கூட்டம் இருந்தா போதும். இதுக்கு மேல பெரிய கூட்டமாயிட்டா அங்கே சலசலப்பாயிரும். அதனால கூட்டம் இல்லை. இந்த வகையில பிரச்சாரங்கள் எல்லாம் அவருடைய கிருபையில ஹையத்து ஷரியத் என்ற பெயரில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து இன்று வரை எல்லா மதகுமே இருக்கிறது. எங்கேயும் சண்டை சச்சரவு பார்த்ததில்லை. சாதிக்காரங்க இந்த பள்ளியில பாருங்க, சாதிக்காரங்க இருக்கா சனக்கு இருக்கிறாங்க. என்னையா சண்டை போட்டுக்காங்களா? பத்து வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் எங்க போக சண்டை பார்த்துட்டு இல்லங்க. சாதிக்காரர் வந்து நின்றாரு, நீ அப்படி கை கட்டுற, நீ அப்படி கை கட்டுற, நீ ரசாயத்தையும் செய்யற, நீ ஆமி சத்தமா சொல்ற, யாராவது கேட்டாங்களா இந்த பள்ளியில? அதிரமட்டத்துல போய் பாருங்க, எல்லாருமே காயல்பட்டத்துல போய் பாருங்க, எல்லாரும் இது மாதிரி கடற்கரை உரங்களை எல்லா இடங்களையும் அனைப்பி சாதி பள்ளி, இது அனைப்பள்ளி, இது சாதி பள்ளி. தெரிஞ்சா தென்காசியா நினைக்கிறேன், தென்காசி தான். ரெண்டு ரெண்டு பள்ளியோட ஒரு சுவர் புதுச்சுவர். இந்த பக்கம் ஒரு பள்ளி வாசம், அந்த பக்கம் ஒரு பள்ளி வாசம், தென்காசியில தான். இந்த பக்கம் ஒரு பள்ளி, என்னங்க யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. மணி நூறு தஸ்வீ, மணி ஒன்று மதுஹப், நான்கு மார்க்கம் ஒன்று. இதை கெடுத்து குட்டிச்சுவர் ஆகிட்டேன். குட்டிச்சுவர் தெரியுங்க, இது எதுக்காக? அதான் குட்டிச்சுவர் பால் படுத்தி வீணாக்கிட்டான். ஒரே சண்டை எங்க பார்த்தாலும் அது போல செய்யலாமா, இது செய்யலாமா? இதுக்கு காரியம் ஒண்ணு பெரிய காரியம் இல்லை. ஹலால் ஹராம்ல இல்ல சண்டை. விரல் ஆக்கலாமா ஆட்டக்கூடாதா? ஆட்டவும் செய்யலாம், ஆட்டம் இருக்கவும் செய்யலாம். மாலிக்கு மதவில் ஆட்டுறது இருக்குது, அம்மலி மதவில் கூட ஆட்டுறது இருக்குன்னு சொல்றாங்க. வரலாற்று நிறைய பேர் பார்த்திருக்கிறோம், வரலாற்றுறாங்க தொழுகையில. மக்கள பாத்துருக்க, மதியனால பாத்துருக்கிறோம், அரபு நாடுகள்ல பாத்துருக்கோம், மொரோக்கோல பாத்து அங்க பாத்து எல்லா நாடுகளையும் பாத்துருக்கிறாங்க. யாரும் போய் சண்டைக்கு போகலையே. இங்க மட்டும் வந்து விரல் ஆட்டினா என்னது? இவர் வேற தொழுகையில விரல் ஆட்டினா பரவாயில்ல, விரலாட்ட தொழுகிறதும் தப்பு. ஒண்ணு தொழுகையில விரல் ஆட்டுறது, உரும்பு நான் சொன்ன ஒரு பையன் எறும்பு தான் என்ன நினைக்க, இது என்ன உரும்புண்ணா? அடே இது எறும்பு உரும்புண்ணா, உனக்கு ரொம்ப புறும்பு. தந்தி வந்துச்சான்னு அவர் வந்து கம்பி வந்தோம். அடே கம்பியில தான் தந்தி வரும், கம்பி வந்தோம். அடே அது கம்பியில தந்தி, தந்திக்க கம்பின்னு பேரும். தமிழ்ல ஏணி, மலையாளத்துல கோணி, கேரளால தொப்பியே இல்ல. யாருங்க சண்டை போட்டாங்க? யாராவது போய் கேட்டமா ஏன் தொப்பி போடலேன்னு? அந்த ஊரு பழக்கம் தப்பு இல்ல. தொப்பி போட்டு தொழுகலாம், போடாமே தொழுகலாம், சட்டை போட்டு தொழுகலாம், போடாமே தொழுகலாம், பனியன் போட்டு தொழுகலாம், போடாமே தொழுகலாம். சில ஊர்ல கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் பனியன் தான் இருக்கும். வெளியூருக்கு போனா வீட்டுல போய் சொல்லுவாங்க, சிதம்பரத்துக்கு போறேன் ஜிப்பா சட்டை எடுத்துட்டு வாங்க. வெளியூருக்கு போனா தான் சட்டை எடுக்கிறேன். அப்படி சில ஊர்ல பழக்கம் இருக்கு. பனியனோட சொல்கிறாங்க, வெறும் துண்டோட சொல்கிறாங்க, பனியன் கூட இருக்காது, மேல போட்டு துண்டு போட்டு. யார் வேண்டாம் நீங்க சொன்னது தாராளமா செய்யலாம். இப்ப அதை சண்டையாக ஆக்கியது நீங்க தான். இதே போல தக்பீர் கட்டுறது, சாதிக தக்பீர் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. யார் சண்டை போடல? இந்த மாதிரி ஆமி சுத்தமா சொல்லலாம், மெதுவா சொல்லலாம். ஏதாவது ஒரு நேரத்துல, ஏதாவது ஒரு நேரத்துல மனிதனுக்கு ஜோஷ் வந்துருச்சு. ஜோஷ் வருதுங்களா இல்லீங்களா? சொல்லும் போதே தெளிவா சொல்லும் போது கூட ஜோஷ் வந்துடலாம். சொல்லலாம் பெரும் கூச்சல் அடைந்தது. ஒரு நேரத்துல சந்தோஷம், அல்லாஹ் மீது மஹப்பத் வந்து என்னுடைய ரொம்ப கபூலாக ஆசை வந்து அமீன் சத்தமா சொன்ன சொல்லுங்க, என்னங்க தப்பு? ஆனா சண்டை போடாதீங்க. அமீன் ஒரு சண்டையா, ஒரு சண்டையா, சத்தமா படிங்க அவங்களை பிடிக்க பிடிக்க. பேரணம் பட்டு பொதுமக்களுக்கு, முஸ்லிம் பொதுமக்களுக்கு காவல்துறை முக்கிய அறிவிப்பு.
ஜாதவ் குறை வந்து இப்ப பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு ஆயிருக்கு. யாருக்கு யாருக்கு இடையில? ஜாக்குக்கும் போக்குக்கும் இடையில. காவல்துறை என்றைக்காவது நம்ம இடத்துல வந்திருக்காங்களா? முஸ்லிம்கள் காவல்துறைக்கு பயப்படுறது இல்லை, ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறவர்கள். முஸ்லிம்கள் காவல்துறைக்கு போறதே இல்லை. நான் சொல்லுவேன், எப்பவும் எந்த காவல்துறை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தானே, நம்ம ஆள் இப்படி இருக்கான் தப்பு செஞ்சு அல்லாஹ்வுக்கு பயப்படல, இவருக்கு பயப்படுறது. காவல்துறை வந்து பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். குழப்பங்களை உண்டு பண்ணிக் கொண்டு அதன் மூலமாக சண்டைகளை சண்டைகளை உண்டு பண்ணிக் கொண்டு தாறுமாறான நடத்தைகளை உலகத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்துக்கு என சமீபத்தில் இந்த ஹையத்து ஷரியத்துடைய பிரச்சார குழு எல்லா இடங்களுக்கு போய் ஜனங்களுக்கு விளக்கம் சொல்லு, ஜனங்கள் அங்கங்கே உண்மை விளங்குகிறார்கள், பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்படி சென்ற முறை இந்த ஜமாத் இங்க போயிருந்தது, திருப்பூரிலே ஒரு கூட்டம் நடந்தது. ஏறக்குறைய அதாவது நூற்றுக்கு சுமார் 100 கேள்விகள் கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கான பதிலும் சொன்னோம். ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலும் சொன்னோம். அது மாதிரி கேள்வி கேட்டதான் பதில் சொல்லலாம். கேள்வி எதுக்கு கேட்கணும்? விளங்குறது கேட்கணும். கேள்வி கேட்கறது ரெண்டு வகை இருக்குது, மடக்கிறதுக்கு விளங்குறது. அவர் பத்திரிகையில் எழுதியிருப்பார், கேள்வி கேட்டு மடக்குங்கள், கேள்வி கேட்டு மடக்குங்கள். அப்ப கேள்வி கேட்டு மடக்க வரவங்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய வேண்டியது? பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேஸ்ட் டைம், வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ண தயார் இல்லை. விளக்கம் சொல்ல யாரு உண்மையில விளங்க விரும்புறாங்களோ அவங்க விளக்கம் சொல்லு. இது மாதிரி திருப்பூர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு, பேர் கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு, அசந்தில நல்ல விளக்கங்கள் சொல்லப்பட்டு நிஜாமுதீன் அதற்கு அவர்கள் பேசினாங்க. ஆனா நாங்க நம்ம போறோம் தெரிஞ்ச உடனே நோட்டீஸ்கள் பறக்கு. நம்மகிட்ட நோட்டீஸ் மேல ஒண்ணும் இல்லை, யாரும் வர்றாங்க பேசுறாங்க, ஜனங்களை கூட்டுறது நோட்டீஸ் இருக்கு, அவ்வளவுதான். நோட்டீஸ்கள் பறக்குது. அப்படி நோட்டீஸ்கள் பறக்கும் போது பல வகையாக பதில் சொல்ல தயாரா? மதுகபா மாணவி வழியா மதுகபா, மாணவி வழியா மதுகபா, இது வேணுமா அது வேணுமா? ஆப்பிளா ஆரஞ்சா? ஆப்பிளா ஆரஞ்சா? அப்ப இதுல என்ன தெரியுது? ஆப்பிள் என்பது ஆரஞ்சு இல்ல, ஆரஞ்சு என்பது ஆப்பிள் இல்ல. மாணவி வழி என்பது மதுகபல்ல, மதுகப் என்பது மாணவி வழி அல்ல. இங்கதான் தகராறு. நாம் சொல்லுகிறோம் மாணவி வழியே மதுகபு, ரெண்டு ஒண்ணுதான், வேற வேற இல்ல, ரெண்டு விஷயமே இல்ல. கோயம்புத்தூர்ல கூட்டம் நடந்துச்சு, நிஜாமுதீன் அதில் பலரும் பேசிக்கிட்டு வந்தாங்க. நிஜாமுதீன் அதில் பேசும்போது அந்த மாணவி வழியா மதுகபாங்கிறது பல தாறுமாறான விஷயங்கள் கிதாபுல உள்ளதை விட்டு மாத்தி திரிச்சு இல்லாதெல்லாம் எழுதியிருக்கு, அதையெல்லாம் சொல்லி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நிஜாமுதீன் அதில் பேசும்போது, இதை என்ன எழுதியிருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா? ஜாக்காரர்களுக்கு என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. யாரோ எழுதுனாங்க, எங்கேயோ அச்சு போட்டாங்க, அதை திருப்பி நீங்க அச்சு போட்டிருக்கிறீங்க. காப்பி அடிக்கிறது ஒரிஜினல் காப்பி. எப்படி அடிச்சானா? ஈ வந்து உட்கார்ந்துச்சான், இவன் அடிச்சானா, அவனும் அடிச்சாங்க. முன்னாலே செயல் மூலமாக அவர்களும் எந்த தடியில் எதுவும் செய்யல. சொன்ன சரி, நிம்மதியா அவங்க என்ன பேசாம பேசுறது, பேசி முடிச்சதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. சரி பதில் சொல்லணும், எப்ப பதில் சொல்லணும்? ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எங்க கூப்பிட்டாலும் எங்க யார கூப்பிட்டாலும் வரணும்னு சொன்னாங்க. கடைசி நம்ம அங்க இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து பேசி முடிச்சோம். ஒரு வாரத்துக்குள்ள நாங்க ஒரு இடத்துல நாங்க கூப்பிடுற இடத்துக்கு நீங்க வந்து பேசிக்கிறோம். நேற்று அங்கே நோட்டீஸ் எடுத்து விநியோகம் செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் யார் பதில் கேட்டீர்களோ அவர்களில் 5 பேர், நீங்க தானே பதில் கேட்டீங்க, இவர்களில் 5 பேர் நாளை 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிரசவாக்கம் பள்ளிக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு விளக்கம் சொல்றோம் என்று 5000 நோட்டீஸ் எடுத்து, 10000 நோட்டீஸ் எடுத்து கோயம்புத்தூர் பூரா நியமம் செஞ்சாச்சு. நாளைக்கு வரணும் அவங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுடைய உலமாக்களுக்கு நேரம் இல்லை, நாங்க சொன்னதே நீ கேள்வி கேட்ட நீ வா. இப்ப அவர் சொன்னா எங்க உலமாக்களுக்கு நேரம் இல்லை, நீங்க யார் வேணாலும் கோயம்புத்தூர்ல போய் கேளுங்க. எங்க உலமாக்களுக்கு நேரம், நாங்க கேட்டது இங்க இருக்கிறவங்க 5 பேர் யார் வேணாலும் வாங்க. நீங்க தானே கேட்டீங்க, மத்தவங்களை பத்தி பேச்சே இல்ல. நீ உலமாக்களை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுல தகராறு. இவங்க என்ன பண்றாங்க, குழப்பத்தை உண்டு பண்ணி குட்டையை கலக்கி மீன் பிடிக்க பாக்குறாங்க, அவ்வளவுதான். நம்ம கிடைக்கவே விட மாட்டோம், நம்ம மீன் சுத்தமா இருக்கு, யாரும் கிடைக்காது, இப்ப வர முடியாது. எங்களுக்கு இன்னொரு தேதி சொல்லணும். என்ன தேதி? ஒரு 5-6 தேதி எழுதி கொடுத்திருக்காங்க. நாம பார்த்தோம், இவ்வளவுதானே இவ்வளவுதானே. ஷேக் சில்லி இருந்தாரா? சொன்னாதான் நான் அவளியாவாயிட்டேன். கதையாத்தான் இருக்கும், அவளியாவாயிட்டேன். ஜனங்கள்லாம் கூட்டிட்டாங்க,
என்ன நீ எப்படி அவளியா ஆயிட்ட? சரியான தொழுகிறாரு கூட இல்ல, இப்ப அப்படி அல்லாஹ் அவளியா இருக்கான். அவளியால ரெண்டு அவளியா இருக்குங்க, பிராண்டே வந்திருக்கு. அவளியா அல்லாஹ் ஒண்ணு, அவளியா ஷைத்தான் ஒண்ணு. அவளியா எல்லாம் ஆச்சரியப்பட்ட, நீ எப்படி அவளியா ஆயிட்ட? இல்ல நான் அவளியா ஆயிட்டேன். அப்புறத்தர் கேட்டாரு, அவளியானா என்ன மாதிரி காட்டணும், கராமத் காட்டு, ஏதாவது அற்புதம் காட்டு. அட இதெல்லாம் பெருசுதான், அந்த மரம் இருக்குல்ல அது போய் சொல்லு, நான் கூப்பிடுறேன் அது வரும். மரத்தை போய் கூப்பிட்டா நிஜமா? ஓ கூப்பிட்டு பாரு, நான் ராத்திரி தான் ஆன அவளியா. இவன் ரொம்ப ஆச்சரியமா போச்சு, ரெண்டு பேர் போனாங்க, போய் மரத்துல போய் கூப்பிட்டாங்க. ஷேக் சில்லி கூப்பிடுறாங்க, இன்னொரு கூப்பிட்டாங்க வரல, திரும்பி ஓடி வந்தாங்க. என்ன ஷேக் இப்படி சொன்னீங்க, நீ அவளியா வாயிட்டு மரம் வரமாட்டாங்க. இவன் நேரா போய் மரத்துக்கிட்ட நின்றான், இவரு போய் நின்றான். என்னங்க என்ன அவளியாக்களுடைய பழக்கமே தான், அவங்க சொன்னா நம்ம கேட்கணும், கேட்கலன்னா அவங்க சொல்றது அவளியாவுடைய சிபத்து. என்ன அவளியாவுடைய சிபத்து? சண்டை போட்டு போறாரு, நம்ம அவங்ககிட்ட போயிரு. அது மாதிரி எங்களுக்கு அவளியா சிபத்து வந்துருச்சு, அதனால 24 கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தா அவங்களுக்கு எப்ப தேதி இருக்குது, என்னன்னு தேதி சொன்னாங்க. கடைசியா இப்ப நாங்க சொல்லி இருக்கிறோம், December 21 சென்னையில் ஏதாவது ஒரு புது இடத்தில் அந்த 5 வரணும். நாங்க நிசாமுதீன் நகருக்கு நாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லுவோம். அப்படி ஒரு சலசலப்பு உண்டாக்கி அந்த கூட்டமே நடக்க விடாம செய்துட்டாங்க. கூட்டம் நடத்துல இன்ஷால்லா மறுபடியும் கூட்டம் அங்கே 21 அவங்க இங்க வருவாங்க, அவங்க கிட்ட பேசி எல்லாம் முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு 27 இன்ஷால்லா கோயம்புத்தூர்ல இதே கூட்டம் திரும்ப நடக்கும். இதுக்கு இடையில அவங்க மதுஹபா மாணவி வழியான்னு கேட்டாங்களா இல்லையா, அதுல 10 மசாலாக்களை எடுத்து போட்டு இந்த மசாலா உங்க கிதாபில் இப்படி அசிங்கமா இருக்குது, தப்பா இருக்குது, உண்மைக்கு புறம்பாக இருக்குதுன்னு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த 10 மசாலாவுக்கு பதில் சொல்றதுக்காகத்தான் இந்த இது எழுதப்பட்டிருக்கு. அந்த 10 மசாலாவுக்கு பதில் சொல்றதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த 10 மசாலாவுக்கு பதில் சொல்லக்கூடிய பேரே என்ன வச்சிருக்கு, 10 நீங்க பாருங்க, 10 இருக்கு. இப்ப பாருங்க மேடம் இருக்கா, 10 அவங்க கேட்ட 10 அதுல எழுதியிருக்கு. குளறுபடி 1 உண்மை 1, குளறுபடி 2 உண்மை 2, குளறுபடி 3. இதே மாதிரி கடைசியில் பாருங்க, குளறுபடி 10 உண்மை 10. அவங்க சொல்ற மாணவி வழியா மதுஹபா, இந்த நோட்டீஸ் தாங்க அவங்க அடிச்சு கொடுத்தது. மாணவி வழியா மதுஹபா, இங்க எழுதிருக்கு மாணவி வழியே மதுஹபு. அதுக்கு அது கேள்வி, இது பதில். மாணவி வழியா மதுஹபா, மாணவி வழியே மதுஹபு, எவ்வளவு வித்தியாசப்பட்டு பேசுறீங்களா? மதுஹபு என்பது மாணவி வழிதான், இரண்டு இல்லை, ஆப்பிள் ஆரஞ்சா இல்லை, இது ரெண்டுமே ஆப்பிள் தான். உனக்கு கொஞ்சம் வியாதி, அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணை ஆபரேஷன் பண்ணி கண்ணை திருப்பி வைக்கணும். அழைப்பு 19, 11, 97 கோவை இஸ்லாமிய தௌஹீத் பிரச்சார மையத்தாரால் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மையத்தா போடுவாங்க. இது ஒரு பிரச்சார மையம், அடுத்தது அடுத்த மையத்து வரும். வைப்பு மையத்தில் போட்டுருங்க, நானே சொல்றேன். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் ஒண்ணுமே பேசல, சொன்ன அதாவது அசிங்கமான மசாலாக்கள், செக்ஸ் மசாலாக்களை எடுத்து அந்த ஏ படம் போட்டு ஒரு புத்தகம், வெறும் செக்ஸ் படமா போட்டுருங்க, அதுல செக்ஸ் மசாலாவா எழுதி இப்படி ஒரு புத்தகம் போட்டுருக்காங்க. கணவன் மனைவி உடலுறவு கொள்றதுல, பிண்டு வாரத்தில் உடலுறவு கொண்டால் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா, பலது ஒரு மையத்தோடு உடலுறவு கொண்டால், மிருகத்தோடு உடலுறவு கொண்டால், கிதாபில் இருக்கு. வெறும் கிதாபில் இந்த ஹதீஸில் இருக்கு, மன் அதாலா பஹீமத்தில், ஒருவன் மிருகத்தோடு உடலுறவு கொண்டால் அந்த மிருகத்தை எரித்து விடுங்கள் என்று ஹதீஸில் இருக்கு, சையான ஹதீஸில். இப்படி எல்லாம் தவறுகள் நடக்கலாம், மனிதர்கள் தானே, எத்தனையோ 1000 தவறுகள் செய்தார்கள். அப்படி தவறு செய்தால் என்ன, அதற்குரிய சட்டம் என்ன என்பதை கிதாபில் எழுதப்பட்டிருக்கு. இத போய் 40,000 மசாலா இருக்கிற இடத்துல இந்த 10 மசாலா மட்டும் பொறுக்கி பொறுக்கி எடுத்திருக்கிறீ, நீ நல்ல பொறுக்கியா இருக்கிறேன்னு சொன்ன, பொறுக்கி எடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். எங்க பொறுக்கி எடுத்தாலும் பேர் என்னங்க, இருக்கிறாருக்கு பேர் என்னங்க, இருக்க
நீ பாருங்க மேல முதல் வரியே இருக்கு, அது அந்த 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 நோட்டீஸ்ல இருக்கு, கடைசியில நம்மளா எழுதுற இஸ்லாமிய தௌஹீத் பிரச்சார மையம் இருக்கு. அதான் அந்த மையத்தாரால் விநியோகிக்கப்பட்ட மாணவி வழியா மதுஹபா என்ற நோட்டீஸில் பத்து மசலாக்கள் நமது ஃபிக்ஹ் கிதாபில் உள்ளதாக குளறுபடியாக்கி எடுத்தெழுதப்பட்டு அவை நபி வழிக்கு முரணானவை என்று பிரமாணப்படுத்தப்பட்டுள்ளன. உண்மையில் மசலாக்களை எடுத்தெழுதும் பொழுது அவற்றில் தங்கள் வாதத்தை நிஜப்படுத்த கருத்து கையாளர்கள் பல விதத்தில் செய்யப்பட்டுள்ளன. கருத்து கையாளர் பணக்கையாளர் வேற இருக்கு, கருத்து கையாளர் என்னங்கிறதுனால வந்து நமது கிதாபில் கூறப்பட்டுள்ள உண்மை கருத்துக்களை மாற்றி கூறப்பட்டுள்ளன. அன்றி இது மட்டுமல்லாம கூறப்பட்டுள்ள பாகம் பக்கம் கூட எங்கிருந்தோ காப்பி அடிக்கப்பட்டுள்ளன. இவங்களா சொந்தமா பாகம் பக்கம் எழுதல, எங்க இருந்து காப்பி அடிச்சு எழுதியிருக்கிறாங்க. அது எப்படி தெரிஞ்சு இருந்தா தவறுகளும் மீண்டும் தவறாக அச்சிடப்பட்டுள்ளதே இது சாதாரணம். முதல் இதுல எது தப்பா இருக்கு, அது இதுல தப்பா இருக்கு என்றால் என்ன அர்த்தம்? ஈ அடிச்சாங்க அப்படின்னு. இது கூட சொந்தமா போட்ட நோட்டீஸ் இல்ல, இது இது எங்க இருந்தா அவரே சொன்னார். சங்கரமந்தன் நோட்டீஸ் பார்த்து போட்டது, சங்கரமந்தன் நோட்டீஸ் யாரை பார்த்து போட்டது? அதுக்கு முன்னால ஒருத்தர் பார்த்து போட்டது, அதுக்கு முன்னால யாரை பார்த்து போட்டது? அதுக்கு முன்னால ஒருத்தர் பார்த்து போட்டது, அதுக்கு முன்னால யாரை பார்த்து போட்டதுங்க? ஒரிஜினலா போட்டது இந்த புத்தகத்திலிருந்து பார்த்து போட்டது. இது ஒரு புத்தகம் சிக்கு முரசன் பேர் இருக்கு, இதுல போட படம் போட்டு போட்டிருக்கோம். இதான் இவங்களுடைய பெரிய அதாவது அவுளியா வர்றதுக்கு அடையாளம். இப்படி படம் போட்டு கிதாபில் இருக்கிற மசாலாவுக்கு மடமைன்னு பேர் சொல்லி மசாலா தப்புன்னு சொல்லுங்க, அதுக்கு மடமை சொல்ல வேண்டியது அத்தியாவசியமா? ஒரு மசாலா தப்பாகவே இருக்கிறது வைத்துக் கொள்வோம், தப்பில்லை அது. ஆனால் நீ தப்பா நீ தப்பாக விளங்கி விட்டாய் என்ற காரணத்துக்காக அதை தப்புக்கு பெயர் சொல், தப்புக்கு மடமை என்று பெயர் பெயர் சொல்கிறாய். இப்படியெல்லாம் படம் ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் படம் இருக்குங்க, இப்படியே படம் இருக்கு, எல்லாத்துலயும் படம் இருக்கு. ஆம்பளை படம் கும்பல படம் பாருங்க, பேசுமாமுக்கு தலை அளக்கிறாங்க, தலை பெருசா இருக்குன்னு வந்துச்சான், அதனால பேசுமாமுக்கு பாருங்க மண்டை எவ்வளவு பெருசு. அதுக்கு டைலரை கூட்டிட்டு வந்து அளவு எடுத்து அதுக்கு தொப்பி வைக்கிறது. இதுல இருந்து எழுதப்பட்டதுங்க இந்த புத்தகம் எங்கிருந்து எழுதப்பட்டது என்று சொன்னால், நீங்க பாருங்க இந்த புத்தகம் எங்கிருந்து எழுதப்பட்டது சொன்னா இதனுடைய அச்சு ஆதார நூல்கள் இதுல போட்டிருக்கும். எங்க இருந்து இப்னு ஜௌசி அது இதுலாம் போட்டு இது எங்க இருந்து அச்சாச்சு பின்னால போட்டிருக்க நவீல் கிஷ்வர். இது அசல் எடுக்கப்பட்டதற்கே புதூரி முஸ்தபாயி டெல்லி இதெல்லாம் போட்டு இது மாதிரி டெல்லி 1908 பதிச்ச பதிப்பு. புதூரியில இருந்து மசாலா எடுத்திருக்கிறாங்க 1908 பதிச்ச பதிப்பு. 1997 1908 கிட்டாவே கிடைக்காது உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு, இவங்களுக்கு கிடைக்கல. 1908 கிதாப் யாருக்கோ கிடைச்சு வடநாட்டுல கைர முக்கல்லிதுகள் உருது கிதாபா எழுதினாங்க, அதை பார்த்து காப்பி எடுத்துருக்கு, அதை பார்த்து இவர் காப்பி எடுத்திருக்காரு. அதே மாதிரி நவீல் கிஷ்வர் என்ற அச்சகம் இருந்துச்சு ஒரு காலத்துல, எப்ப 1899 நவீல் கிஷ்வர் நவீல் கிஷ்வர் அச்சகத்தில் அடிச்ச ஒரு கிதாப் கூட இந்த காலத்துல மதுசாக்கில் பார்க்க முடியாது, அதெல்லாம் கிழிஞ்சு போச்சு. 1899 இருந்தது, அதுக்கு முன்னால இருந்து எப்ப இருந்துச்சு தெரியாது. அந்த அடிச்ச கிதாப் எல்லாம் இந்த காலத்துல இல்லவே இல்லை. ஒரு கிதாப் கூட பொதுவா மதுசாக்கில் காட்ட முடியாது. யா தப்பித்தவர் இருந்தா பழைய கிதாபா இருக்கும், அதை தொடும்போதே எப்படி தொடலாம்? இந்த ஊதி போன மையத்தை வகிற மாதிரி இருக்கும், மையத்தை ஒரு ஊதி போயிட்டா எப்படி இருக்குங்க அது மாதிரி இருக்கும். அதிலிருந்து இவருக்கு எப்படி கிடைச்சிச்சு என்று சொன்னால், அதிலிருந்து இவர் எடுக்கல, இவர் எங்க இருந்து எடுத்திருக்கிறாங்க? வேற கைர முக்கல்லி அந்த கிதாப் இருந்து எடுத்து எடுக்கணும் இவர் காட்டி அடிச்சிருக்கிறார். அதனாலதான் நவீன் கிஷ்வர் எழுத தெரியல, நவ்லக் சூர் எழுதியிருக்கிறார். நவ்லக் சூரே இல்ல, அது நவீன் கிஷ்வர். நவீன் கிஷ்வரும் நவ்லக் சூர் உருதுல இருந்தும் ஒரே மாதிரி இருக்கா, நல்ல வேலை நவ்லக் சூர் எழுதியிருக்கிறாரு. அது நவீன் கிஷ்வர் கூட வாசிக்க தெரியல. இவருக்கு பேர் தாங்க இமாம், இந்த கிதாப் எழுதுற புத்தகம் எழுதுற பேரு இமாம், யாருமே தெரியல. இமாம்களை கேவலப்படுத்துவதற்காக தன்னை இமாம் என்று சொல்லி இருக்கிறார். இதுல இருக்கிற இதுல இதுல என்ன பக்கம் போடப்பட்டிருக்கோ, உதாரணமா துர்ல இந்த மசாலா இந்த பக்கத்துல இருக்குது, இதுல என்ன இருக்கோ அதே பக்கம் தான் இங்க இருக்கு. ரத்துல இதுல எத்தனையாவது பக்கம் எத்தனையாவது பாகம் இதுல எழுதியிருக்கோ அதே இதை இதுல எழுதியிருக்கு, ஒண்ணு கூட மாறல. அப்ப என்ன தெரியுது, இவர் இங்க இருந்து காப்பி அடிக்கிறார், இவர் முன்னாலுமே ஏதோ ஒரு புத்தகத்துல இருந்து காப்பி அடிக்கிறார். நேரடியா அரபிக்கு தாப்பா தெரியுதுல, காப்பி அடிக்கும் போது கொஞ்சம் திருத்தி மாத்தி அது கூட்டி குறைச்சி இப்படி எல்லாம் வந்து வந்து இது வந்திருக்கிறீங்க. இப்ப என்ன எழுதிருக்கு, இதுக்கு என்ன பதில்கிறது மட்டும் நான் சொல்ல போறேன். முதல் இது எழுதிருக்கு பாருங்க, அது முதல்ல நீங்க இது பார்த்த போது உங்ககிட்ட இருக்க நோட்டீஸ்ல இதுல இருக்கிற ஒன்னாவது தான் இதுல எழுதிருக்கு. ஒன்னாவது என்ன எழுதிருக்கு, நமது மதுஹபு தான் சரியானது, மற்றவர்களின் மதுஹபு தவறானது அப்படின்னு எழுதிட்டு ஆதாரம் இங்கே 1004 எழுதப்பட்ட துருல் முக்தார் பாகம் 1 பக்கம் 18 இது ஹனஃபி மதஹபின் நூலாகும். இது மசலான் எழுதியிருக்கலாம், நமது மதஹபு சரி மற்ற மதஹபு தப்பு அப்படின்னு எழுதியிருக்கும். முதல்ல ஒன்று விளங்கிக்கிறோம், ஏதாவது விஷயத்தை முடிவு பண்றதா இருந்தால் ஆராய் செய்த முடிவு பண்ண முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இப்படித்தான் 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 எண்ணி சுட்ட பணையாரமாக ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு போகவில்லை. உதாரணமா லேச விளங்குற ஒரு விஷயம் அடிக்கடி நான் சொல்ற விஷயம் சொல்றேன், புகாரி ஷரீஃப்ல ஆரம்பமாக ஆரம்ப பக்கங்களிலேயே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூப் அன்சாரியுடைய ரிவாயத்தில் இருக்கு, சொன்னார்கள் லா தஸ்தக்பிலு கிபிலத்த வலா தஸ்தக்பிருஹா, கிபிலாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ நீங்கள் மலஜலம் கழிக்கும் போது உட்கார வேண்டாம். மலஜலம் கழிக்கும் போது கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி உட்கார வேண்டாம்.
மாறாக வரிபு கிழக்கே அல்லது மேற்கே பார்த்து பாருங்கள். இருக்கும் அதுக்கு விளக்கம் எழுதாதவரை யாரும் விளக்க முடியாத சகோதரர்களே. நான் சொல்றேன் ஹதீஸ் ஒரு ஆயத்தை ஹதீஸ் நேரடியாக விளக்க முடியாது. நிறுத்தி சொல்லுங்க, நிறைய விளக்கம் சொல்லுங்க. ஷரீஃபு வரிபு அபய்யு வல்சாரியுடைய ரிவாயத் லாத்தத்தத்தலு தபல தபலாத்தத்திரோஹா பஷரீஃபு வரிபு கலக்கியல வேர்க்கே பார்த்து பாருங்கள். இங்க உட்கார முடியுமா? மதீனா வாசிகளுக்கு சொன்னாங்க, மதீனா மக்காவில் இருந்து மக்காவுக்கு மேல வடக்கே இருந்துச்சு, மக்காவுக்கு மேல எங்க இருந்துச்சு, வடக்கே இருந்துச்சு. வடக்கே இருந்த காரணத்தினால் தெற்கே நோக்கி உட்கார்ந்தால் கிபிலாவை நோக்கி உட்கார்ந்ததாக ஆகும், வடக்கு நோக்கி உட்கார்ந்தால் கிபிலாவை பின்னோக்கி உட்கார்ந்ததாக ஆகும். அப்போ மதீனாவாசிகள் எப்படி உட்காரணும்? கிபிலா முன்னோக்காமலோ அல்லது பின்னோக்காமலோ இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதீனாவாசிகள் தெற்கே கிழக்கே அல்லது மேற்கே பார்த்து உட்கார வேண்டும். ஏனென்றால் மதீனா மக்காவுக்கு நேர் வடக்கே இருந்த காரணத்தினாலே, நம்ம ஊர் தெற்கே இருந்த காரணத்தினாலே, வடக்கே மதீனாவுக்கு வடக்கே இருந்த காரணத்தினாலே, நம்ம ஊர் மக்காவுக்கு கிழக்கே இருக்கிறது, நம்முடைய ஊர் மக்காவுக்கு கிழக்கே இருக்கு. ஆகையால நம்ம மேற்கு நோக்கி உட்கார முடியாது, கிழக்கு நோக்கி உட்கார முடியாது. பின் என்ன செய்யணும்? வடக்கால தான் நோக்கி உட்கார முடியும் அப்படின்னு விளங்கணும். ஒரு விஷயம் அது, கிபிலா முன்னோக்கி உட்காரக்கூடாது. மொத்தத்தில் முன்னாடி சொல்லிட்டாங்க கிபிலா முன்னோக்கி உட்காராதீங்க, அதனால நம்ம ஊருக்கு எது கிபிலா வருதோ அதை நோக்கி உட்காரக்கூடாதுன்னு விளங்கலாம். சரி, இது போட்டுங்க. அடுத்த வாயத்துல மண் தபர்ஜாரா லபின டைம் என்று ஒரு பாப்பு, அந்த பாடத்துக்கு பேரே இரண்டு செங்கலின் மீது உட்கார்ந்து பல ஜலம் கழித்தவர். இமாம் புகாரி அதுல ஒரு விஷயம் நடக்கிறாங்க, இரண்டு செங்கல் மேல உட்காரலாமா? நம்மள போய் உட்கார பாருங்க, ஒரு மேட போல ரெண்டு கால் வைக்கிறது தனியா உட்கார்ந்துருக்குது. இப்போ அதாவது நாம அங்க போய் நம்முடைய மர்மஸ்தானத்தை திறக்க வேண்டியது வருது, நம்முடைய ஆடையை உயர்த்த வேண்டியது வருது. மர்மஸ்தானங்கள் வெளியே தெரியுது, மர்மஸ்தானங்கள் வெளியே தெரியும் போது மனுஷன் எங்கேயாவது போய் ஒழுங்கு உட்காரணும். நீங்க போய் உள்ள போய் ஒரு மேடையில ஏறி அதுக்கு மேல ஒரு மோட போட்டு திறந்து உட்காரணும். மெம்பர் மேல திறந்து உட்காரும் போது மறைஞ்சிருக்க வேண்டிய நேரத்தில் உயரமான இடத்துல உட்காரலாமா? மறைஞ்சிருக்கிற இடமா இருந்தால் மனிதனுக்கு தேவை இருக்கு, பிஷாப்பாக்கான மேல படாம இருக்கிறதுக்கு உயரமான இடத்துல உட்காரலாம் என்று அந்த ஹதீஸ் இருந்து நிரூபிக்கிறது. உடனே இமாம் புகாரி சொல்கிறார்கள், அபு அதரத்து போய் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இர்த்தகை இர்த்தகை தொழா அல்லாஹி வைத்தில்லனா, இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் என்னுடைய சகோதரி வீட்டின் மீது, என்னுடைய வீட்டின் மீது சுவத்தின் மீது ஏறினேன். சின்ன பையன், 11 வயசு 12 வயசு அவ்வளவுதான் இருக்கணும். சுவத்து மேல ஏறினாங்க, சிவத்து மேல ஏறி பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு ரெண்டு செங்கல் மேல உட்கார்ந்து மலஜலம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தாங்களா இல்லையோ? கீழே இறங்கிட்டாங்க. ரசூல் அப்படி இருப்பாங்க, இவருக்கு தெரியுமா? தெரிஞ்சா ஏறி இருப்பாங்களா? எங்க அஜர்த்து உள்ள வெளிச்சிருந்துக்கிட்டு இருக்க பையன் ஏறிப்பா பாருங்களா, அஜர்த்து என்ன செய்யறாரு? அவர் வெளிச்சிருப்பாரு, பையன் ஏறி பாப்பாருங்களா? இப்ப ரசூல் உள்ள இருக்கிறாங்க சொன்னா இவங்க ஏறி பார்த்திருப்பாங்களா? அப்படியே பார்த்தாலும் முழுசா பாப்பாங்களா? நல்லா உட்கார்ந்து எப்படி உட்கார்ந்து இருக்காங்க அப்படியே பாப்பா பார்த்தாங்களா இல்லையே இறங்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி பார்த்தேன் முஸ்தத்பிரத்தை விலத்தி கிபிலாவை பின்னோக்கி உட்கார்ந்திருந்தார்கள். கிபிலா பின்னோக்கி அதற்கு பிறகு சொன்னார். இந்த ரிவாயத்தும் புகாரியில அதே பக்கத்தில் இருக்கு. கிபிலாவை பின்னோக்காதீர்கள், முன்னோக்க அதுவும் இருக்கு. பின்னோக்கி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன் இப்னு உமர் சொல்றான்.